வெல்கம் டு தமிழ் பெண் குரல். நான் சாந்தி பேசுகிறேங்க. நம்ம இப்போ போன வீடியோவில் பட்டியலா பேண்ட்டு பட்டியலா ஷர்ட்டு சாரி பட்டியலா பேண்ட்டு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம். இப்போ வந்து நான் அப்போவே அந்த வீடியோலேயே சொன்னேன், அடுத்தது வந்து நம்ம ஒரு பசங்களுக்கு தைக்கக்கூடிய ஒரு ஷர்ட் தைக்கலாம் அப்படின்னு. ஒரு மூணு வயசு நாலு வயசு பசங்க போட்டுக்கிற மாதிரியான, ஒரு குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரியான ஒரு ஷர்ட் தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். அது கட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அந்த சட்டை வந்து அளவு சட்டையில் நான் அளவு எடுத்து காட்டுறதுக்கு எங்கிட்ட சட்டை இல்லை, நான் அளவு எழுதி வச்சுருக்கேன். இது வந்து 3-4 வயசு பசங்களுக்கு போடலாம். இந்த சட்டைக்கு நமக்கு புது துணி எடுத்திங்கன்னா தேவையான அளவு துணி வந்து 1 மீட்டர் இருந்தால் போதும். இது வந்து நான் அளவு எடுக்கும்போது ஒன்று ஒன்றா நான் எவ்வளவு எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த அளவுகள்லாம் அதே தான் வரும், நான் சொல்ல சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோவை நீங்கள் திரும்ப திரும்ப கூட பார்த்து நீங்கள் அதை என்ன எதுங்கிறத நோட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து நான் கட் பண்ணும்போது நான் என்னென்ன அளவுகள்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து துணி கடையில் நம்ம 1 மீட்ரு பிட்டெல்லாம் மீட்டரில் கிழிக்கணுங்கிறது இல்லை, நமக்கு பிடிச்ச துணியாக இருந்ததுன்னா நம்ம மீட்டரில் கிழிச்சிக்கலாம். இருந்தாலும் அந்த பீஸில் வந்து கடைசியாக பிட்டு மீதி வரும், அது வந்து 1:10, 1:15 அந்த மாதிரி சட்டைக்கு பெரியவங்களுக்கு சட்டைக்கு வந்து 1.5 மீட்ரு, ஆஃப் ஹேண்டுனா 1.5, 1:60 அந்த மாதிரி வேணும், ஃபுல் ஹேண்டுனா 2, 2.5, 2.5 அந்த மாதிரி வேணும். இந்த மாதிரி பிட்டில் மீதி இருக்கும் அவங்க கிட்ட, அந்த மாதிரி பிட்டில் கூட நீங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் இப்படி ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பிட்டில் வந்து 1:20 இருக்குது, நமக்கான ஒன்று போதும், 1:20 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சட்டையில் வெட்டும்போது நம்ம முதல்ல வந்து முன்பகுதி வெட்டிக்கணும். இந்த சட்டையில் வந்து 3 பிட்டு வரும், பின்பகுதி வந்து ஒரே ஸ்கொயராக வந்துடும், முன்பகுதி மட்டும் 2 போர்ஷனாக, பட்டன் ஓப்பன் இருக்குது, சைடு ஓப்பன் இருக்குது, அதனால 2 பக்கமும் 2 தான் வரும். நம்ம ப்ளவுஸ் மாதிரி தான், முதுகு பக்கம் வர்றது 1 பிட்டு, முன்பக்கம் வர்றது 2 பிட்டு. அந்த முன்பக்கம் வெட்டும்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து நம்ம ப்ளவுஸ்லாம் கட் பண்ணோம்னா பேக் சைடு வெட்டுவோம், இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் வெட்டணும். இப்போ இந்த செல்வேஜ் இருக்குது பாருங்கள், கரைப்பகுதி, இந்த துணி நம்ம ஒத்தையாக விரிச்சிட்டு எதிர் எதிரில் இருக்கிற கரைப்பகுதியை ரெண்டையும் இப்படி செய்து நம்ம வந்து இந்த ஷர்ட்டுக்கு வந்து உள் பக்கமாக எடுத்துக்கணும். நம்ம வரைகிறது வந்து மேல் பக்கமாக வரைஞ்சோம்னா சட்டை தைச்சிட்டு துவைச்சிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம அப்படி தைக்கக்கூடாது. உள் பக்கமாக நம்ம திருப்பிக்கணும், சட்டைக்கு மட்டும் மேல் பக்கமாக போடாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகமான துணியில் தான் நம்ம தைப்போம், ப்ளவுஸ் மாதிரி இல்லை அது இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். உள் பக்கம் அந்த செல்வேஜ் கரப்பகுதியும் வர்ற மாதிரி ரெண்டாக மடிச்சிட்டு நமக்கு தேவையான அளவு சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கோங்க. கீழே வந்து துணி வந்து ஏறத்தால் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து சரி பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நேராக கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். இதில் எழுதுல பாருங்கள் அப்படி தான் இருக்குது, நான் இப்போ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். நம்ம அதிலேருந்து தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். இது வந்து ஷர்ட்டு நேராகிறதுக்காக. இப்போ நம்ம இங்கே வந்து இது செல்வேஜ் பகுதி இருக்குது, இது வந்து நமக்கு பட்டன் ஓப்பனுக்கு வரணும். பட்டன் ஓப்பனுக்கு சின்ன பையங்கிறதுனால ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் உயரம் முதல்ல குறிக்கலாம். உயரம் வந்து நான் வந்து 17 இன்ச்சு 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு வைக்கிறேன். அப்புறம் 17 இன்ச்சு வந்து உயரம் அதுலேருந்து வச்சுக்கிறோம். அப்போ 2 × 17 = 19 வரும் உயரம். நம்ம இப்போ இதுலேருந்து தான் உயரம் எடுக்க போகிறோம், 17 எடுத்துக்கலாம். அதுலேருந்து 1/2 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கு இந்த 17க்கு நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த இடம் வந்து நம்ம பட்டன் பீஸுக்கு மடித்து வைக்கிறதுக்கு நம்ம சட்டையிலேயே தான் துணியை விட்டுக்கணும். தனியாக நம்ம எடுத்து ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி தைக்க மாட்டோம்.
சின்ன பசங்கங்கிறதுனால இப்படி ஒரு செல்வ மடி மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி மடிக்கணும். அதுக்கு 1.5 1.75 வச்சா போதும். இல்லை என்னால் அவ்வளோ கரெக்டாக தைக்க முடியாதுன்னா நீங்கள் 2 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. நான் வந்து 1.75 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு அந்த 1.75 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க கீழே வரையும். கீழே வரையும் நமக்கு இது மடித்து தைக்கிறது இது, அதனால் இது கீழே வரையும் போட்டுக்கணும். இப்போ நமக்கு இதிலேருந்து தான் நம்ம ஷோல்டரு பக்க கழுத்து இதெல்லாம் குறிக்கணும். இதுக்கு வந்து நம்ம பக்க கழுத்து தோள்பட்டையும் ஷோல்டரு அப்படிங்கும்போது பக்க கழுத்து வந்து இதிலேருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். இதிலேருந்து 2 இன்ச்சு குறிக்கணும். தோள்பட்டையும் அதில் தோள்பட்டை அதிலேருந்து எடுத்துக்கணும். இங்கேருந்து நமக்கு 6.5 இன்ச்சு எடுக்கணும். ஆறரை இன்ச்சு இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சேர்த்து தான். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணினோம்னா இங்கே கொஞ்சம் தையலுக்கு துணி போயிடும். இங்கே கட் பண்ணோம்னா இங்கே, அதாவது இங்கே கட் பண்ணுறோம் தையல் இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே கட் பண்ணுறோம் தையல் இங்கே வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும். 6.5 அப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 5.5 கூட வச்சுக்கலாம். 6.5 வேணால் 5.5 வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டர் என்ன வைக்கிறோமோ அதே தான் நம்ம ஆம் ஹோல் வைக்கணும். நமக்கு வந்து இங்கே தைச்சதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஆம் ஹோல் 5.5 அதே அளவு தான் எடுக்கணும். டோட்டலாக பாடி சுற்றளவு வந்து இதையும் சேர்த்து எடுத்தோம்னா அதிகமாக வரும். நம்ம இது இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 16 இன்ச்சு டோட்டலாக இதோட சேர்த்து மொத்தம் 14னா ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து மொத்த சுற்றளவு வந்து 28ங்க. பின்பக்கம் முன்பக்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து 28. இப்போ அதில் பாதி வந்து 14. இந்த 14 தான் நம், அதாவது முதுகு பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா 14 எடுக்கணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன்று சேர்த்து எடுக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து முன்பக்கத்துக்கு இந்த பட்டன் பீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இல்லாமல் எடுக்கணும். இது இல்லாமல் நமக்கு 14ல் பாதி, ஏன்னா இது 2 துணி, 14ல் பாதி தான் எடுக்கணும். 7 ப்ளஸ் 1/2 இன்ச்சு 7.5 எடுத்துக்கணும். 7.5 இன்ச்சு இங்கே வருது கரெக்டாக. நமக்கு இங்கேருந்து வர்ற அளவுக்கு அதே அளவுக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்ம இதை வந்து கோடு போட்டுக்கிட்டு இந்த முன் கழுத்து இதுவும் வந்து நமக்கு 2 இன்ச்சு. இந்தாண்ட பக்க கழுத்து 2, முன் கழுத்து 2.5. இதையும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். இப்போ நம்ம இப்போ 28ல் பாதி 14னு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 14ல் இதில் 2 துணி இருக்குது, 14ல் பாதி 7, அந்த 7 கூட நம்ம 1.5 2 பாயிண்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சட்டையோட சைடு தைக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். சீம் அலவன்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் சேர்த்து இவ்வளோ தூரம் இந்த அளவுக்கு விட்டுக்கணும். இதே அளவு தான் கீழேயும் நம்ம இந்த கோட்டு போட்டிருக்க கோடு போட்டிருக்கணும் இல்லை, அந்த இடத்துலையும் வைக்கணும். இந்த கோடு வரையும் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு இந்த 9 இங்கே குறிக்கணும். குறிச்சிட்டு முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த கழுத்து வரைகிறதுக்கு முன்னாடி ஆம் ஹோல் போட்டுக்கலாம். இது வந்து பேக் சைடுக்கு வர்ற ஆம் ஹோல், ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் குடஞ்சி லைட்டாக அப்படி வரணும். இதை வந்து நம்ம இப்படி வச்சு கூட வரைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து அழகாக
இப்படி ரவுண்டா ஒரு அரைக்கால் வட்டம் மாதிரி வரணும் அந்த வளைவு இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டு இந்த ஷர்ட் வந்து இதே மாதிரி பட்டையாக வந்ததுன்னா போக போடுறதுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிராஸ் இந்த நடுவில் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப்பு இந்த வளைவு வரணும் இந்த மாதிரி இங்கேருந்து இப்படி வளைவாக போடணும் நான் கோடு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கணும் அப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிட்னஸ் வரும் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் தைச்சிருவோம் இது இந்த துணி வெட்டிடுறோம் இவ்வளோ தூரம் தைச்சிருவோம் இந்த இடத்துல ஃபிட்னஸ் வந்துடும் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணி லெவல் பண்ணிக்கலாம் துணியை பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கே இந்த கோடு கட் பண்ணக்கூடாது கீழே இருந்து தான் நம்ம அளவு எடுத்துருக்கோம் இந்த இடத்துக்கு இப்படி ஒரு அடையாளம் பண்ணி விட்டுடுங்க நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இந்த துணியை இப்படி மடித்து உள்பக்கமாக இப்படி வச்சுருங்க வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி தச்சு கட் பண்ணிடலாம் இந்த வளைவை அந்த துணியை மடித்து வச்சுட்டு இந்த வளைவை கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு இந்த கோடு இருக்கிற இடத்துல இங்கேயுமே ஒரு நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம சேர்த்து வச்சது இங்கேயும் இங்கேயும் அடையாளம் வந்துடும் இதை வந்து நம்ம பட்டனுக்கு மடித்து தைக்கிறதுக்கு அப்படின்னு அதே மாதிரி இங்கே ஆம் ஹோல் குறிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரக்கூடாது நமக்கு க்ராஸாக தான் வரணும் அதுக்கு வந்து நம்ம மேலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மேலேருந்தே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது இங்கே வந்துடும் அதனால் மேலேருந்தே போட்டு ஒரு முக்கால் இன்ச்சு அளவுக்கு போட்டு அதை வந்து இந்த கோட்டில் மேலேருந்தே இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க இப்படி கிராஸாக போட்டு அந்த கிராஸ் லைனை தான் நம்ம கட் பண்ணணும் இதுலேயுமே இந்த வளைவு தான் நம்ம கட் பண்ணணும் இதில் நம்ம கீழே போட்டிருக்க வளைவு ஏன்னா இது முன்பகுதி பின்பகுதிக்கு தான் நம்ம அந்த வளைவு வெட்டணும் இப்போ நம்ம முன்பகுதி வெட்டியாச்சு இந்த இடத்துலையும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கான நாச்சஸ் அடையாளம் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தேவையில்லை இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா அது உள்ளே போயிடும் உள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது இப்போ நம்ம முன்பகுதி கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது பின்பகுதிக்கு ஒத்தையாக போட்டுக்கணும் துணியை நம்ம இப்போ இங்கே இருக்கிற துணி இங்கே மீதி இருக்கிற துணி பத்தாது அதனால் இந்த துணியவே இப்படி ஒத்தையாக போட்டுக்கலாம் ஒத்தையாக போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெண்டாக மடிச்சிக்கலாம் இப்போ ஒத்தையாக போடும்போது நான் பின் சுற்றளவு 14 சொன்னேன் பின் உயரம் வந்து முன் உயரத்துலேருந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பின்பக்கம் யோக் ஒன்று வைப்போம் அந்த யோக் வைக்கும்போது தான் அந்த யோக்கு தான் காலரோடு சேரும் யோக் இல்லாமல் தைச்சோம்னாக்கா நமக்கு அது தேவையில்லை யோக் வச்சு தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம் யோக் வச்சு தைக்கிறதுனால நமக்கு பின் உயரம் அதை முன் பகுதியை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கொஞ்சம்னா 2 இன்ச்சு கம்மியாக தான் வரும் அதுக்கு 19 வச்சோம் இதுக்கு 17 வைக்கிறோம் 17 வைக்கிறோம் சுற்றளவு வந்து 14 சொன்னோம் இல்லையா 14 கூட நம்ம 2 இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சேர்த்துக்கணும் முன்பகுதியை விட பின்பகுதிக்கு வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வரணும் 14 பிளஸ் 1/2 இங்கே வரையும் வருது
இதையும் நம்ம கோடு போட்டு ஒத்த பீஸாவே வெட்டி எடுத்துட்டு நம்ம கையெல்லாம் வெட்டலாம். இதில் ஷோல்டர்லாம் வெட்டுறதில்லை, ஆம்ஹோல் மட்டும்தான் வெட்டணும். இதை சதுரமாக இருக்கு பாருங்கள், இந்த சதுர பீஸை கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் ப இது சாரி ஆம்ஹோல் கட் பண்ணலாம். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் இதுக்கு ஆம்ஹோல் நம்ம கட் பண்ணணும். இதை விட 1/2 இன்ச் சின்னதாக தான் நம்ம வச்சுருக்கோம். இது இப்படி எடுக்கிறத விட இது சென்டர் பாயிண்ட்டை முதல்ல நம்ம ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம். யோக் வர்ற இடம் அது, இதிலிருந்து நம்ம 7 இன்ச் குறித்து ஆம்ஹோல் போட்டுக்கணும். இதுக்கு சின்னதாக தான் வரும் ஆம்ஹோல். துணி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அஞ்சரை, இந்த அஞ்சரைக்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு வளைவு போட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம இந்த வளைவு போட்டுக்கணும். கொஞ்சம் வளைவு இந்த இடத்துல நமக்கு இப்படியே தான் இருக்கணும். இது நேராகவே இப்போ நம்ம இந்த வளைவும் இதுவும் மட்டும்தான் வெட்ட போகிறோம். அவ்வளவுதான் பேக் சைடுக்கு வெட்ட வேண்டியது. நம்ம வந்து யோக்கு தான் வந்து தனியாக கட் பண்ணி இதில் வச்சு ஜாயின் பண்ணிட்டு தைக்க போகிறோம். சின்ன பசங்களுக்கு யோக் இல்லாமலும் தைக்கலாம், அது ரொம்ப ஈஸியாகிடும். ஆனால் நம்ம எப்போவுமே கஷ்டமாக இருக்கிறத தான் முதல்ல கற்றுக்கணும், அப்புறம்தான் ஈஸியாக இருக்கிறத கற்றுக்கணும். அப்போ நம்ம கஷ்டமாக இருக்கிறத கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே வேணாம், நாமளே தெரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இங்கே 14 எடுத்தோம் பாருங்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் சைடு வேலை முடிஞ்சுது. நம்ம ஃப்ரண்ட் சைடு வெட்டிட்டு மீதி இருக்கிற துணியிலேயே நம்ம யோக் எடுத்துக்கலாம். உள் பக்கம்தான் வேணும் நமக்கு. இப்படி ரெண்டாக மடிச்சிக்கலாம். 2 பீஸ் வேணும் யோக்கு, நம்ம பெல்ட் பீஸ் மாதிரி. உயரம் வந்து 4.5 இன்ச் வேணும். நீளம் வந்து 14 வேணும். நம்ம பேக் சைடு 14 எடுத்தோம் இல்லைங்களா, அந்த 14 அதுக்கு தான் நான் வந்து சொன்னது. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். கோணையாக இருக்குது துணி. துணி வந்து நம்ம கீழேருந்து 4.5 இன்ச் இதில் பிடிச்சிருக்கோம், அதனால் துணி நழுவாமல் பார்த்துக்கோங்க. சென்ட்ரல் இது கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுனால நம்ம சென்ட்ரல் அளவு எடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம 14 இது ஃபுல்லாகவே வருது. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெண்டாக மடித்து போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே ரெண்டாக மடிச்சிக்கணும் நம்ம. ரெண்டை மடிச்சுட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கணும். ஓப்பன் இருக்கிற பக்கத்தை மேலே வச்சுக்க, எதிரிலையும் மேலேயும் வச்சுக்கோங்க. இது கீழே நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இதில் என்ன குறிக்கணும் அப்படின்னா, நம்ம அந்த பக்க கழுத்து தோள்பட்டையெல்லாம் குறித்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே குறிக்கணும். 2.5 சரியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2.5 இதை இங்கே குறிச்சிட்டு பின்கழுத்து இங்கே தான் குறிக்க போகிறோம் நம்ம. இந்த பின்கழுத்து இங்கே குறிக்கும்போது
ஒன்னே கால் இன்ச்சு குறித்தா போதும். ஒன்னே கால் அதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே ஒன்னே கால் இன்ச்சு தான் இங்கேயும் குறிக்கணும். இங்கே குறிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த இதில் இந்த ஒன்னே கால் இன்ச்சை வந்து இந்த இடத்துல இப்படி நம்ம ஃப்ரண்ட் சைடு கிராஸாக ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அதுக்கு இது வந்து மேட்ச் ஆகும். அந்த இடத்துக்கு வரக்கூடிய இடம் இது. இது வந்து பின் கழுத்துக்கு. நல்லா வளைவாக போட்டுக்கோங்க. இந்த 14 இது அப்படியே இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ 4 துணிலையும் கட் பண்ணிக்கலாம். துணி நழுவாமல் இப்போ இது 4 தானே போட்டிருக்கோம். துணி சமமாக இருக்கா கரெக்டாக இருக்காங்கிறத நான் 2 தடவை 3 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதோடு இல்லாமல் பின் பண்ணி வெட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த இடத்துல நம்ம சென்டர் நாச் பண்ணிக்கணும். அப்போ தான் இது வந்து முதுகில் நம்ம சென்டர் நாச் பண்ணோம் இல்லையா, அது அந்த இடத்துக்கு இந்த சென்டர் நாச் வரணும். இப்போ நம்ம கீழே ஜாயிண்டாக இருந்ததை கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் இது வந்து முதுகு பக்கத்தில் வரணும், இது வந்து முன் பக்கம் ஷோல்டருக்கு வரணும், இது பின் கழுத்து, முன் கழுத்து முன் பகுதியில் இருக்குது. இப்போ இதுக்கு பேர் தான் யோக்கு. இதில் வந்து நம்ம 2 துணி கட் பண்ணியிருக்கோம். இந்த 2 துணியை நம்ம வேறு கலரில் கூட கொடுக்கலாம். ஷர்ட்டுக்கு வந்து இப்போ பேண்ட்டு இதுக்கு மேட்சாக ஒரு பேண்ட் தைக்கிறோம் இல்லை ஒரு ட்ராயர் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ராயர் துணியை வச்சு நம்ம இந்த யோக் வந்து கட் பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்லீவ். இப்போ இந்த ஷர்ட்டில் ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல துணி அன்னீவனாக இருக்குது, அதனால் ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து சட்டைக்கு பட்டி வந்து பட்டையாக வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சு விட்டுக்கலாம். இல்லை பட்டையாக இருக்க வைக்காமல் கொஞ்சம் மீடியமாக வைக்கலாம் அப்படின்னா 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன், பட்டையாக ஓரளவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ச்சு வைக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்கு. அது வந்து எப்படி டிசைனாக நம்ம மடித்து தைக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். டிசைனாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு பட்டையாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு நான் 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். சுற்றளவு வந்து 1.5 இன்ச்சு வருது. நான் வந்து 1.5 இன்ச்சு சேர்த்து 7 வச்சுருக்கேன். ஏன்னா 10 அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 14 எடுத்து 2 மடித்து போட்டிருக்கேன். 14 எடுத்து மடித்து போடும்போது 2 ஸ்லீவ் இருக்குது, கீழே ஒன்று மேலே ஒன்று. உயரம் வந்து இதிலேருந்து வைங்க 5.5 இன்ச்சு போதும். கீழே அது மடித்து தைக்கிறதுக்கு மடித்து தைச்சாக்கா 5 இன்ச்சு போதும். இப்போ கீழேருந்து பார்த்தீங்கன்னா 7, இந்த 5 இன்ச்சோட தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு வரும். ஸோ 5.5 இன்ச்சு வரும். இதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லீவுக்கு வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் அந்த குடஞ்சி வெட்டுறது வந்து சும்மா லைட்டாக குடஞ்சி வெட்டணும். அதே மாதிரி கைக்கு கீழே இறக்கம் வந்து நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் 3 வைப்போம், சட்டைக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 2 வச்சா போதும். ஒரு 15 வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே 3 வச்சுக்கலாம். 3 3.5 3.5 வரையும் போகலாம். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் தைக்கும்போது 3.5 வைக்கணும். இப்போ நம்ம இதை இப்படி 2 மடித்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதோட இறக்கம் வந்து 2 இன்ச்சு, நான் சொன்ன மாதிரி 2 இன்ச்சு. இந்த இடத்துல கை சுற்றளவு வந்து 5 இன்ச்சு வச்சா போதும். இதுவே குழந்தைங்களுக்கு அதிகம், நம்ம சின்ன குழந்தைக்கு தானே தைக்கிறோம், 5 வயசு 4 வயசு பையனுக்கு தானே தைக்கிறோம், அதனால் இது போதும். இது இப்படி கொஞ்சமாக வெட்டினா போதும். இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ ஜாயிண்ட் வருதுன்னா இந்த ஷோல்டர் வந்து யோக்கில் தான் ஜாயிண்ட் ஆகும், அதனால் நம்ம இப்படி தான் தைக்கணும். இப்போ நம்ம இதில் இங்கே வச்சு பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம்.
ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் போய்டும் தைக்கிறதுக்கு. இதை தைக்கிறதையும் சேர்த்தியே வச்சுக்கலாம். இங்கேருந்து பக்கம் இது வந்து முன் பக்கத்து ஷோல்டருக்கு வரும், இது பின் பக்கத்து ஷோல்டருக்கு போயிடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிளவுஸுக்கு கட் பண்ண மாதிரி தான், ஆனால் அந்த இன்ச்சு மட்டும் குறைச்சி குறிக்கிறோம். நம்ம 5-3 இன்ச்சு அப்படிலாம் குறித்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கம்மியாக குறிக்கிறோம். இப்போ நம்ம இதில் எப்பவும் போல் இதை பிரித்து துணி சமமாக போட்டு கொஞ்சமாக வெட்டிக்கலாம். லைட்டாக கிராஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம மறுபடியும் இதை ரெண்டாக மடித்து இங்கே சென்டர் நாச் பண்ணிக்கணும். இது வந்து நமக்கு ஷோல்டரில் வரும். இது அவ்வளவுதான். இப்போ நம்ம இதுக்கு பாக்கெட் வெட்ட போகிறோம். பாக்கெட் வந்து உயரத்தில் வந்து மடித்து தைக்கணும், மேலே மடித்து தைக்கணும், கீழே மடித்து தைக்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம் உயரம் மட்டும். அகலம் வந்து 4.5 இன்ச்சு வச்சா போதும். சின்ன பையன் தானே, இந்த பக்கம் 6 இன்ச்சு அந்த பக்கம் 6.5 இன்ச்சு வரும்போது 3.5 இன்ச்சு பாக்கெட் இவ்வளோ பெருசு தான் வரும். வேணால் 5 வச்சுக்கலாம். 5 இது சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். ஒரு பாக்கெட் தான் வைக்க போகிறோம். பாக்கெட் வெட்டிக்கலாம். காலர் வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணி துணியில் வச்சு அயன் பண்ணி தைக்கணும். இப்போ இதுக்கு வந்து அளவு சட்டை இல்லாமல் நம்ம தைச்சிட்ருக்கோம். ஸோ காலரோட அளவு வந்து நமக்கு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும், 14 அப்படிங்கிறது. ஆனால் அதை வச்சு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி ஒட்டி அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் பத்தில் சின்னதாக போயிடுச்சு அப்படின்னா சட்டைக்கு மறுபடியும் நம்ம இன்னொரு காலர் ரெடி பண்ணணும். பெருசாக போயிடுச்சு அப்படின்னாலும் கட் பண்ணி எடுக்கிறதும் சிரமம். ஏன்னா நம்ம தைக்கிறதுக்கெல்லாம் துணி விட்டு தான் நம்ம கேன்வாஸில் ஒட்டணும். அப்போ சின்னது பண்ணணுன்னாலும் முடியாது. அதனால் நம்ம ஷர்ட்டை தச்சு முடிச்சுட்டு காலர் எவ்வளவு இருக்குங்கிறத அளந்து பார்த்துட்டு நம்ம காலர் கேன்வாஸில் கட் பண்ணி அப்போவே நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். காலர் மட்டும் தைக்கும்போது நான் அளவெடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இந்த ஷர்ட் கட் பண்ணுறது இதே மாடல் தான் பெரியவங்களுக்கும், அளவு மட்டும்தான் மாறுபடும். அடுத்தது நான் பெரியவங்களுக்கு சட்டை தைக்கும்போது நான் வேணால் எப்படி சட்டையில் அளவு எடுக்கிறதுன்னு காட்டுறேன். உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாலும் அதே மாதிரி தான் அந்த சட்டையை வச்சு நம்ம அளவு எடுத்துக்கணுங்கிறது நான் அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இப்போ நான் சட்டைக்கு அளவு சட்டை இல்லாமல் எடுத்ததுனால நான் மெஷர்மெண்ட் சொல்லி அளவு போட்டு கட்டிங் போட்டிருக்கிறேன். இதோட ஸ்டிச்சிங்கை நம்ம அடுத்தது பார்க்கலாம். அதில் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இந்த கட்டிங் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.